தூத்துக்குடி மாநகராட்சி 39வது வார்டு பகுதி சபா கூட்டம். தூத்துக்குடி மாநகரில் மழை வெள்ள பாதிப்பை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, ஆணையர் தினேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம். 39வது வார்டு பகுதி மக்கள் தங்களின் கோரிக்கை மனுவை சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமாரிடம் வழங்கினர். தூத்துக்குடி மாநகராட்சி 39வது வார்டு பகுதி சபா கூட்டம் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் வைத்து இன்று நடைபெற்றது. வார்டு கவுன்சிலரும் சுகாதார குழு தலைவருமான சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி சுகாதார அலுவலர் ராஜசேகர் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டார். பகுதி சபா கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகரில் மழை வெள்ள பாதிப்பின் பொழுது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த, மழை வெள்ள பாதிப்பிலிருந்து தூத்துக்குடி மாநகர மக்களை பாதுகாத்த மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மேலூர் பத்ரகாளியம்மன் ஆலய கொடை விழாவை முன்னிட்டு அந்த பகுதியில் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், மேலும் 39வது வார்டு பகுதியில் நியாய விலைக்கடை இடமாற்றம் செய்து தர வேண்டும், சாலை மற்றும் கால்வாய் வசதி மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை மனுவாக சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமாரிடம் வழங்கினர். பொதுமக்களின் இந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மண்டல மேற்பார்வையாளர் அசோக்குமார், சுகாதார அலுவலர் ராமகிருஷ்ணன், மாநகராட்சி ஊழியர் ஷாலினி, சூப்பர்விசர் சந்துரு மற்றும் 39வது வார்டு அவைத் தலைவர் கணேச பாண்டியன், வட்ட பொருளாளர் பொன்ராஜ், வட்ட பிரதிநிதிகள் செல்வகுமார், இளங்கோ, 38வது வட்ட துணைச் செயலாளர் மைதீன், சபா உறுப்பினர் கண்ணகி மற்றும் வார்டு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.